ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர் ஸ்பாட். இன்றைக்கி நம்ம ஹோம் மேக்கர் ஸ்பாட்டில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது பப்பாயா அல்வா. வீட்டில் நல்ல பழமான பப்பாளி இருந்துச்சுன்னா அதில் இப்படி ஒரு சுவையான ஸ்வீட் ரெசிபி செய்யலாங்க. இந்த பப்பாயா அல்வா நம்ம ஈஸியாக ஒரு 15 மினிட்ஸ்லேயே ரெடி பண்ணிடலாம். உடம்புக்கும் ரொம்பவே ஆரோக்கியமான ஸ்வீட் இது. இந்த பப்பாயா அல்வா நான் சாமிக்கு பிரசாதமாக வைக்கிறதுக்காக 100 கிராம்ஸ் அளவு வர மாதிரி செஞ்சுருக்கேன். நீங்கள் இன்னும் குவான்டிட்டி அதிகமாக செய்யணும் அப்படின்னா நான் சொல்லியிருக்க அளவு எல்லாமே அப்படியே டபுள் ஆக்கிக்கோங்க. இப்போ வாங்க இந்த சுவையான ஆரோக்கியமான பப்பாயா அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த பப்பாயா அல்வா செய்கிறதுக்காக நான் ஒரு மீடியம் சைஸ் பப்பாயா எடுத்திருக்கேன். இதை ஹாஃபாக கட் பண்ணியிருக்கேன். இந்த ஹாஃபில் தான் நான் இப்போது அல்வா செஞ்சுக்க போகிறேன். இப்போது இதோட தோல் எல்லாம் பீல் பண்ணி எடுத்துட்டு இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பப்பாயா அல்வா செய்கிறதுக்கு நல்ல ஒரு பழமான பப்பாயாவாக இருந்துச்சுன்னா ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி நம்ம இதை மேஷ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது ஒரு கடாயை வச்சுட்டு இதில் 3 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துடுறேன். இதில் முந்திரியும் பாதாமும் உடச்சி சேர்த்துடுறேன். இது ரெண்டையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது முந்திரியோட கலர் நல்லா மாறுற அளவுக்கு வறுத்தாச்சு. இதை வேற ஒரு பவுலில் எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்து இதே நெய்யில் திராட்சையை வறுத்து இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த பப்பாளி பழத்தை சேர்த்துடுறேன். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணிக்கலாம். இது நல்ல பழமான பப்பாயா அப்படின்றதுனால இதை ஈஸியாக மேஷ் பண்ண முடியும். அதே கரண்டி வச்சு நம்ம நல்லா இதை உடச்சி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே இதை ஒரு 5 நிமிஷம் இதே மாதிரி நம்ம வறுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா இதுலேருந்து நல்லா ஜூஸ் இறங்கி வரும். பாருங்கள், இந்த அளவு நான் நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்டேன். பப்பாயாவிலேருந்து ஜூஸ் நல்லா இறங்கி வந்துட்டுருக்கு. இதை நம்ம மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஜூஸ் ஆகிடும். இந்த மாதிரி நம்ம மேஷ் பண்ணி விட்டுக்கிட்டோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இது கூட ஒரு சின்ன டீ கிளாஸால் 1 கிளாஸ் அளவு பால் சேர்த்துடுறேன். இது கூடவே 1 கால் ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். பால் கலந்த உடனே உங்களுக்கு கொஞ்சம் திரி திரி ஆகிற மாதிரி இருக்கும் அந்த பாலோட டெக்ஸ்சரு. அதுக்காக நம்ம பயப்பட வேணாம். பப்பாளி கூட பால் சேர்றதுனால அந்த மாதிரி ஆகும். ஆனால் நம்ம கொதிக்க விடும்போது அது கரெக்ட் ஆகிடும். இப்போது இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். கொஞ்சம் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வரணும், அதனால் இதை நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள், பாலும் இந்த பப்பாளியும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்துட்டுருக்கு. இப்போது இது கூட 3 ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துடுறேன். இந்த 3 ஸ்பூன் அளவு சுகர் வந்து ஒரு நார்மலான இனிப்பு கொடுக்கும். நீங்கள் இனிப்பு இன்னும் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் 1/2 ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சுகர் சேர்த்ததுனால கொஞ்சமாக தண்ணி விடும், அதனால் இதை நல்லா கிண்டிகிட்டே இருக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போது இந்த அளவு நல்லா திக்காய் வந்திருக்கு. இது கூட நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க முந்திரி, பாதாம், திராட்சை இது 3 சேர்த்துடலாம். இது கூடவே இப்போது கடைசியாக நான் 1 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளாரில் 2 ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்திருக்கேன். இந்த தண்ணியை இது கூட சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இதை 2 மினிட்ஸ் நம்ம கிண்டிகிட்டே இருக்கலாம். இப்படி பண்ணும்போது நம்ம திருநெல்வேலி அல்வாலாம் பார்த்துருப்போம், நல்லா திக்காக குழகுழப்பாக இருக்கும். அந்த மாதிரி வந்துடும் இந்த பப்பாளி அல்வா. அவ்வளோதாங்க, இந்த சுவையான உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான பப்பாளி அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். இப்போது இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதான் சாமிக்கு பிரசாதமாக வைக்க போகிறோம். நீங்கள் கூட இதே மாதிரி ஒரு இன்ஸ்டண்ட்டான இனிப்பு பிரசாதம் ரெடி பண்ணணும் அப்படி இல்லைன்னா கெஸ்ட் வந்துட்டாங்க உடனே ஒரு ஸ்வீட் செய்யணும் அப்படின்னா இந்த பப்பாளி அல்வாவை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, ரொம்ப கலர்ஃபுல்லாக சுவையான இந்த பப்பாளி அல்வாவை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான டிஷ்ஷோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.